அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் நினைக்கிறேன் பிள்ளைங்களா, அங்கே பாருங்கள். ஃபைன் தி ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் ஏ காப்பர் ராட். ஒரு காப்பர் ராடுடைய ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன? ஹூஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சேஞ்சஸ் ஃப்ரம் 10 meters square to 11 meters square டியூ டு ஹீட்டிங். அதை வெப்பப்படுத்தக்கூடிய காரணத்தினால இந்த அளவுக்கு அதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பளவு மாறுது. தி காப்பர் ராட் இஸ் இனிஷியலி கெப்டட் 90 கெல்வின் அதை எடுத்து வச்சுருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் ஆர் ஏரியல் எக்ஸ்பென்ஷன் இஸ் 0.0021 per kelvin. ரைட். காப்பர் தண்டினை வெப்பப்படுத்தும் பொழுது அதன் குறுக்கு வெட்டு பரப்பு 10 meters square பதினோரு மீட்டர் ஸ்கொயராக உயர்கிறது. அப்போ சேஞ்ச் இன் ஏரியா 1 meter square. காப்பர் தண்டின் தொடக்க வெப்பநிலை 90 கெல்வின் எனில் அதன் இறுதி வெப்பநிலையை கணக்கிடுக. அதனுடைய குணகம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.0021 kelvin. அதாவது என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி என்ன இருக்குது, ஒரு காப்பர் ராட் இருக்குது, அதை ஹீட் பண்ணுறோம். ஸோ இந்த லென்த்தும் கூடும். இப்போ நம்ம கவலைப்படுறது எதை பற்றி? ஏரியா பற்றி. ஸோ இந்த ஏரியா என்ன ஆயிடுது? அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது, இப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ரைட். இப்போ இதில் என்ன கேட்குறாங்க அவங்க, இப்படி இவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஃபைனல் டெம்பரேச்சர் எவ்வளவா இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஆராய்ச்சியை ஆரம்பிக்கலாம் பிள்ளைங்களா. நமக்கு தெரியும், என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, சேஞ்ச் இன் ஏரியா அது வந்து யார் யாருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், ப்ரொபோஷனல் டு ஒரிஜினல் ஏரியாவுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், எவ்வளோ டெம்பரேச்சர் மாறி இருக்குங்கிறதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதுதான் என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன், அதாவது காப்பருடைய பரப்பு குணகம், சரிங்களா. ஸோ நம்ம என்ன செய்யலாம், ஆல்ஃபா ஏ இன்டு டெல்டா நாட் டெல்டா டி, இதை தான் பிள்ளை அங்கே போட்டிருக்கேன். ஸோ டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ இன்டு ஏ நாட் இன்டு டெல்டா டி, இது மறக்கவே கூடாது. இப்போ வரிசை ஒன்றுனா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சேஞ்ச் இன் ஏரியா எவ்வளவு எவ்வளோ மாதிரி இருக்குது? 10 to 11 meters square மாதிரி இருக்குது. ஸோ 1 meter square சேஞ்ச் இன் ஏரியா. ஆல்ஃபா ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.0021. ஸோ 0.0021. ரைட். அதனோட ஒரிஜினல் ஏரியா எவ்வளவு? 10 meter square. ஹியர் இட் இஸ் 10 meter square. ரைட். ஸோ இன்ட்டு 10 into delta T. ஸோ அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம். 1 divided by மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.021. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 47.62 kelvin. இவ்வளோ டெம்பரேச்சர் மாறி இருக்குது. எவ்வளோ இன்ஷியலாக இருந்துச்சு? 90. எவ்வளோ மாறிச்சு? 47.62. அப்போ எவ்வளோ கூடியிருக்கு? 90 + 47.62. ஸோ 137.62 kelvin. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட், சரியா? சுலபமாக செஞ்சிடலாம். சந்தேகம் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.